हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू काव्यास तमिल चैनल। इनकी नम्बर चैनल रुम्बे टेस्टान आटिकाल कुळंबु एप्पडी पाकपोर वांग फ्रेंड्स वीडियो कोल्ला நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரியாக இருந்தால் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் செஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து நான் குக்கரில் ஆட் செஞ்சிடுறேன். இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ரெண்டு சின்ன பீஸ் பட்டையை இது கூட சேர்த்துக்கலாம், ஒரு அன்னாச்சி பூ, நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ரெண்டு பிரிஞ்சி இலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு அரை ஆனியனை பொடியாக நறுக்கி ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கால் தக்காளி பொடியாக நறுக்கி ஆட் செஞ்சுக்கலாம். இது கூட நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் செஞ்சுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல கல் உப்பு, இதையும் நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 12 விசில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 12 விசில் வந்துருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கறி வெந்து வந்திருக்கு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்டியிலலாம் ஹீட் ஆனோடனே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் செஞ்சுக்கோங்க. ஆயிலெல்லாம் ஹீட் ஆனோடனே 2 துண்டு பட்டை, 7லேருந்து 8 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ, கால் டேபிள் ஸ்பூன் கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை, அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட 3 பச்சை மிளகாவை நீட் நீட்டாக கட் செஞ்சு ஆட் செஞ்சுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 4 ஆனியனை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட ஆட் செஞ்சுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் செஞ்சுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 3 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட ஆட் செஞ்சுக்கோங்க. தக்காளி நல்லா ஜூஸி ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தக்காளி ஜூஸி ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு 2 உருளைக்கிழங்கை தோல் உரிச்சிட்டு கட் செஞ்சு ஆட் செஞ்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு 50 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை இது கூட ஆட் செஞ்சுக்கிறேன். இஞ்சி பூண்டை ஆட் செஞ்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிக்கும், நல்லா விடாமல் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள், 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள். இதை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு நம்ம குக்கரில் வச்சுருந்த ஆட்டுக்காலை இதில் ஆட் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடலாம்.
இதில் நான் 2 கப் போல் தண்ணி ஆட் செஞ்சுக்கிறேன். நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு கொதிக்க விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 25 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. 25 நிமிஷம் ஆயிருக்கு, எண்ணெய்லாம் வந்து சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சுவையான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வந்து சேரும். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இந்த குழம்பை வந்து நீங்கள் சாப்பாடு, தோசை, சப்பாத்தி, இட்லி இதுக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.